அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். நாம் பார்த்துட்டுருக்கிற இந்த பதிவு அப்படின்னு பார்த்தோம்னா, நட்சத்திர பலன்கள், அதாவது மொத்தம் 27 நட்சத்திரங்கள், 12 ராசிகள். இந்த 12 ராசியில் தனுசு ராசி அப்படிங்கிற ராசி ஹெட்டிங், அதுக்குள்ளே வர நட்சத்திர பலன்களை இப்போ பார்க்குறோம். பொதுவாக தனுசு ராசி அப்படின்னு எடுத்துட்டால் குரு பகவான் அதிபதி, இயற்கையாக ஞானம், அறிவு, வித்தை, பெயர், புகழ், புன்பொருள், ஆடை, ஆபரணங்கள், வீடு, வசதி வாய்ப்புகள், நல்ல குடும்பம், இதெல்லாத்தையும் கொடுப்பார். உங்களுக்கு அதிதேவதை, தினமும் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப் பெருவான். இதுக்கப்புறம் பார்த்தோம்னா தனுசு ராசியில் என்ன நட்சத்திரம்னு பார்த்தோம்னா, மூலம் நட்சத்திரத்துக்கு பார்க்குறோம். மூலம் நட்சத்திரம் தனுசு ராசி, அவங்களுடைய வணங்க வேண்டிய தெய்வம், அதிர்ஷ்ட எண், அதிர்ஷ்ட வண்ணம், திசைகள், அணிய வேண்டிய கற்கள். இந்த மூல நட்சத்திரத்தில் 4 பாதங்களில் இருக்கக்கூடியவர்களுடைய குணாதிசயங்கள், சுபாவங்கள், இதெல்லாம் பற்றி தான் பார்க்குறோம். தனுசு ராசி அப்படின்னு எடுத்துட்டோம்னால் அவனுக்கு உண்டான வர்ணம் மஞ்சள் கலர். எப்போவுமே கனக புஷ்பராகம் அப்படிங்கிற கல்லை நம்ம அணியலாம். பிடித்த திசை, உகந்த திசை வடக்கு, எண் 7. வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். இந்த மூல நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துட்டோம்னால் பிறக்கும் பொழுதே கேது திசையில் பிறக்கிறாங்க. 7 வருடம் கேது திசை. அதில் தாயார் கர்ப்பத்தில் எத்தனை காலங்கள் போகுது அப்படிங்கிறது நம்ம அவங்க சொந்த ஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும். சொந்த ஜாதகத்தில் தான் இவங்க பிறந்த நேரத்தில் கர்ப்பத்தில் எவ்வளோ, தாயாருடைய கர்ப்பத்தில் இந்த கேது திசை போயிருக்கு, மீதி எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியும். இந்த மூலா நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் 4 பாதமாக பிரிக்கிறாங்க. மூலத்துக்குள்ளேயே 1 பாதம், 2 பாதம், 3 பாதம், 4 பாதம். அவங்களாம் எப்படி இருப்பாங்க, அவங்களுடைய சுபாவங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். பார்த்துட்டு அந்தந்த தசா காலங்களில் என்னென்ன பலன்கள் கிடைக்குங்கிறது மேலோட்டமாக பார்க்குறோம். துல்லியமாக பார்க்குறதுக்கு சொந்த ஜாதகம் வேணும். மூல நட்சத்திரம் 1 பாதத்தில் பிறக்கிறவங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அற்ப எண்ணங்கள் கொண்டவர்கள், அற்ப புத்தி, கேவலமான புத்தி, அற்ப குணங்கள், இந்த மாதிரிலாம் இருக்குமா. நன்றியை உடனே மறக்கக்கூடியவர்கள், பாப எண்ணங்களை பெற்றவர்கள், தீய சிந்தனைகள், பாப எண்ணம், தப்பு பண்ணுறது, இந்த மாதிரிலாம் இருக்குமா. சோம்பலோடு இருப்பாங்களா, எப்போவுமே சோம்பேறிகள், செல்வந்தராக இருக்கக்கூடியவர்கள், தனவான்கள், இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க 1 பாதத்துக்கு. மூலா நட்சத்திரம் 2 பாதம் அப்படின்னு பார்த்தோம்னா, கல்வி கேள்விகள் தேர்ச்சி பெற்றவர்கள், கல்வியில் ஊக்கமுடையவர்கள், ஞானம், அறிவு, விந்தை, பெயர், புகழ், இதெல்லாம் அடைவார்கள். ஆனால் பொய் சொல்லும் குணமுடையவர்கள், சிறு சிறு பொய்கள் சொல்லக்கூடியவர்கள். மாந்திரீக வித்தைகள் வல்லுநர்கள், மாந்திரீக வித்தை, செய்வினை, மாயா ஜாலம், மந்திரதந்திரம், ஏவல், வெள்ளி சூன்யம், இதெல்லாம் அதில் வல்லுநர்கள். ஹிருதய நோய் அப்படிங்கிறது இவங்களுக்கு ஏற்படுமா, இதெல்லாம் நான் சொல்லலை, சித்தர்கள், முனிவர்கள், ஜோதிட நூல்கள் இதிலெல்லாம் எழுதுறத நான் உங்களுக்கு சொல்லிட்டுருக்கேன். இந்தந்த நட்சத்திரம்னா இப்படி தான் இருப்பாங்க இவங்க குணாதிசயங்கள் அப்படின்னு. மூலா நட்சத்திரம் 3 பாதம் அப்படின்னு எடுத்துனால், அழகான அங்க லட்சணம் பொருந்தியவர்கள், பார்க்குறக்கே அழகாக இருப்பாங்களா, என்னென்ன என்ன சொல் உடற்பயிற்சியெலாம் செய்து பாடி பில்டர் இப்படி பார்த்தாலே லட்சணமாக இருக்கக்கூடிய அமைப்பு இதெல்லாம் இருக்குமா. சோம்பேறிகளாக இருப்பாங்களா சில பேர். அதே மாதிரி ஊர் சுற்றுபவர்கள், ஊர் சுற்றும் குணம் கொண்டவர்கள், ஏவன், வில்லி சூன்யம், செய்வினை, இதெல்லாம் பண்ணக்கூடியவர்கள், இதெல்லாம் செய்யக்கூடிய பலம் பொருந்தியவர்கள், ஈஸியாக வரும் அவங்களுக்கு பண்ணால். பழைய கதைகளை எப்போ கேள்வி பேசிகிட்டே இருப்பாங்களாம், அவங்களுக்கு பிடிக்குமாது, முடிஞ்சு போனதை பற்றி திருப்பி திருப்பி பேசுகிறது அவங்களுக்கு பிடிக்குமா. இது வந்து 3 பாதத்தை சேர்ந்தவர்கள். மூலா நட்சத்திரம் 4 பாதம் அப்படின்னு பார்த்தோம்னா, தேக பலம், உடம்புல அதிகப்படியான பலங்களை உடையவர்கள், பயில்வான்கள், புத்திசாலிகள், சாஸ்திரம், சம்பிரதாயம், கல்வி கேள்விகளில் சிறந்தவர்கள், திறமை வாய்ந்தவர்கள், தன்னுடைய காரியத்தை சாதிப்பதில் வல்லவர்கள், அவங்கள மாதிரி யாரும் கிடையாது, அழுதுனாச்சும் அவங்க காரியத்தை சாதிச்சிருவாங்க, எதிரிகளை எளிதாக வெல்லும் குணம் கொண்டவர்கள், இதெல்லாம் வந்து இந்த நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய பலாபலங்கள். இனி அவங்க பிறக்கும் பொழுதே கேது திசையில் பிறக்கிறாங்க. கேது திசை 7 வருடங்களில் எத்தனை அம்மா வயிற்றில் போகுதுன்னு தெரியல, ஒரு 4 வருஷம் பாக்கி வச்சுக்கலாம் வேணாம். அந்த 4 வருடங்களில் பார்த்தோம்னா, குடும்பத்தில் தேவையில்லாத நீதிமன்றம், சட்ட பிரச்சனைகள், காவல்துறை பிரச்சனைகளை நமது குடும்பம் அப்படிங்கிறது சந்திக்கும். அதே சமயம் இறை வழிபாடு, ஆன்மீகம், தியானம், தவம், யோகம், ஜபம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்புகளை ஏற்படுத்தும். அடுத்தது வரக்கூடிய சுக்கரதசை 20 வருஷம், இது மிகச்சிறப்பாக இருக்கும். கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கலாம், உத்தியோகம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, நிதி நிறுவனங்கள், வங்கி ஊழியர்கள், ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட், அதே மாதிரி ஆபரண தொழில் பண்ணக்கூடியதெல்லாம் இந்த வயசில் நடக்கும். 25 வயசுக்குள்ளே இந்த மாதிரி அமைப்புகளை கொடுப்பார். அப்புறம் ஒரு 6 வருஷம் சூரிய திசை, அதுவும் அரசு உத்தியோகம், அரசு பணி, மத்திய அரசு பணி, பெரிய அரசாங்கத்துக்கிட்ட பாராட்டுகள் வாங்கிறது, தகப்பனாருக்கு பதவி உயர்வு, அதெல்லாம் நடக்கும். 41 வயசு வரைக்கும் சந்திரதிசை நடக்கும். அதில் பார்த்தோம்னா மனக்குழப்பங்கள் ஏற்படும், தாயார் உடல்நலம் பாதிக்கப்படலாம், குழந்தைகளால் சிறு சிறு பிரச்சனைகள். அதுக்கப்புறம் 47 வயசுக்குள்ளே சொந்த வீடு வாங்கலாம், மனை வாங்கலாம், இடம் வாங்கலாம், பொருளாதாரத்தில் வசதிகளை கொடுப்பார்.
மருத்துவத்துறையில் சாதிக்கலாம். அதுக்கப்புறம் வரக்கூடிய 18 வருடம் ராகு திசை அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதில் உடல்நல கோளாறு, அசிங்கம், அவமானம், கேவலம், பிரச்சனைகள், இழப்பு, நஷ்டங்கள், விரயம், மந்தம் இதெல்லாம் ஏற்படும். ஆயுள் கண்டம் அப்படிங்கிறது ஏற்படும். அது சொந்த ஜாதகத்தை பார்க்குறோம். அப்போ என்ன தசாபதி நடக்குது, உங்கள் ஜாதகத்தில் எங்கே என்னென்ன கிரகங்கள் இருக்குது, இதெல்லாம் வச்சு தான் முழுமையாக நமக்கு மட்டும் சொல்ல முடியும். இது பொதுவாக மூல நட்சத்திரத்துக்கு சொல்லணும். அதில் நமக்குன்னு ஒன்று இருக்குது. அதில் எப்படி இருக்கும், நமக்கு எப்போ ஆயுள், நமக்கு எப்போ கல்யாணம் ஆகும், நமக்கு எப்போ குழந்தை பிறக்கும், நாம் என்ன படிப்போம், நாம் வீடு வாங்குவோமா, இப்படிலாம் தனித்தனியாக பார்க்கணும்னா நம்ம சொந்த ஜாதகத்தை பார்க்கணும். இப்படி சொந்த ஜாதகம் பார்க்க விருப்பமுடைய அன்பர்கள் இதில் வரக்கூடிய தொலைபேசி எண்ணுக்கு தாராளமாக தொடர்பு கொண்டு உங்களுடைய சொந்த ஜாதகத்தை முழுமையாக துல்லியமாக 100% கணித்து பார்த்து அதன் பலன்களை தெரிந்து கொண்டு அதன்படி பரிகாரங்களை செய்து வாழ்நாள் முழுவதும் சந்தோஷமாக நீண்ட ஆயுளோடு நிறை செல்வத்தோடு வாழ வேண்டும் என்று கூறி ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.